ஹாய் எவ்ரி ஒன். எலமெண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு சயின்டிஸ்ட் ஏர்லியராக என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டாபரைனர் ட்ரையாட்ஸ். இந்த மெத்தடை 1817 ஜொஹான் வுல்ஃப்காங் டாபரைனர் அப்படிங்கிற ஜெர்மன் கெமிஸ்ட் தான் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குரூப்பில் மொத்தம் மூணே மூணு எலமெண்ட் தான் இருக்கணும், அண்ட் அந்த எலமெண்ட்டுடைய அட்டாமிக் மாஸ் வந்து அசெண்டிங் ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் ஆகி இருக்கணும். இப்போ லித்தியம் அப்படிங்கிற எலமெண்ட்டுடைய அட்டாமிக் மாஸ் 6 இருக்குது, சோடியமுக்கு 23, பொட்டாசியமுக்கு 39. ஸோ அசெண்டிங் ஆர்டர் வைஸ் வந்து இருக்கா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். இது வந்து ஒரு குரூப், இந்த ஒரு குரூப்பில் மூணு எலமெண்ட் இருக்குது, நெக்ஸ்ட் குரூப்பில் மூணு எலமெண்ட் இருக்குது, அந்த எலமெண்ட்டுடைய அட்டாமிக் மாஸ் வந்து அசெண்டிங் ஆர்டர் வைஸில் இருக்கணும், சின்னதுலேருந்து பெருசு வர மாதிரி. அடுத்து தேர்ட் குரூப்லேயும் மொத்தம் மூணு எலமெண்ட், அண்ட் அந்த எலமெண்ட்டுடைய அட்டாமிக் மாஸ் வந்து அசெண்டிங் ஆர்டர் வைஸில் இருக்கணும். அண்ட் இந்த மிடில் எலமெண்ட் இருக்கு இல்லையா, இப்போ சோடியம் தான் மிடில் எலமெண்ட், இதோடைய அட்டாமிக் மாஸ் வந்து 23 அப்படின்னா, அண்ட் திஸ் இஸ் சேம் மாஸ் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அதர் டூ எலமெண்ட். ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட், இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆவரேஜ் எடுக்கணும். 6.9 பிளஸ் 39.1 டிவைட் பை 2. இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு வந்து 23 தான் கிடைக்கும். ஸோ மிடில் எலமெண்ட்டுடைய அட்டாமிக் மாஸும் அண்ட் இந்த ரெண்டு எலமெண்ட்டுடைய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸும் சேமாக இருக்கும். இதே மாதிரி தான் அதர் டூ எலமெண்ட்ஸ்லேயும். ஸோ இப்படி தான் வந்து ஜொஹான் வுல்ஃப்காங் டாபரைனர் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க எலமெண்ட்ஸை. அண்ட் ஒரு குரூப்பில் மொத்தம் மூணே மூணு எலமெண்ட் மட்டும் இருக்கிறதுனால தீஸ் குரூப்ஸ் ஆர் கால்ட் அஸ் ட்ரையாட்ஸ். ட்ரை அப்படின்னா 3 அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட் குரூப்பில் மூணு எலமெண்ட் இருக்கிறதுனால திஸ் இஸ் ட்ரையாட் குரூப் 1, செகண்ட் குரூப்பில் மூணு எலமெண்ட் இருக்கிறதுனால திஸ் இஸ் ட்ரையாட் குரூப் 2, அண்ட் தேர்ட் குரூப்பில் மொத்தம் மூணு எலமெண்ட் இருக்கிறதுனால திஸ் இஸ் ட்ரையாட் குரூப் 3. டாபரைனர் ஷோ தட் வென் 3 எலமெண்ட்ஸ் இன் ட்ரையாட், ட்ரையாட் அப்படின்னா குரூப், அந்த மூணு எலமெண்ட்ஸும் ஆர் அரேஞ்ச்ட் இன் த அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் த அட்டாமிக், அதாவது அட்டாமிக் மாஸ் வந்து அசெண்டிங் ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா, அப்படி இருக்கும்போது அந்த மிடில் எலமெண்ட்டோடைய அட்டாமிக் மாஸ் இஸ் நியர்லி த சேம் ஆஸ் த ஆவரேஜ் ஆஃப் த அட்டாமிக் மாசஸ் ஆஃப் அதர் டூ எலமெண்ட்ஸ். அதர் டூ எலமெண்ட்ஸ்னால் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட்டோடைய அட்டாமிக் மாஸுக்கு ஆவரேஜ் எடுத்தோம்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் த டாபரைனர்ஸ் லா ஆஃப் ட்ரையாட்ஸ். லிமிட்டேஷன்ஸ், டாபரைனர்ஸ் லா ஆஃப் ட்ரையாட்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன அப்படின்னா, அவர் காலகட்டத்துக்கு அப்போ வரைக்கும் இருந்த எலமெண்ட்ஸை வச்சு மொத்தம் மூணு ட்ரையாட்ஸ், மொத்தம் மூணு குரூப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சாங்க. அப்புறம் அடுத்து ஃபர்தராக போக போக எலமெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கவர் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ அப்படி டிஸ்கவர் பண்ணும் போது எல்லா எலமெண்ட்ஸ்லையுமே வந்து இந்த ஃபார்மில் வந்து அரேஞ்ச் பண்ண முடியல, கிளாஸிஃபை பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ இந்த லா வந்து இட் வாஸ் நாட் அப்ளிகபிள் டு எலமெண்ட்ஸ் ஹேவிங் அ வெரி லோ அட்டாமிக் மாஸ் அண்ட் வெரி ஹை அட்டாமிக் மாஸ். அதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து அட்டாமிக் மாஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லைனா அட்டாமிக் மாஸ் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்குது அப்படின்னா இந்த லா வந்து அதுக்கு அப்ளிகபிளாக இருக்காது. ஸோ இந்த ரெண்டு தான் வந்து இதோடைய லிமிட்டேஷன்ஸ், டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, இந்த வீடியோவில் ஏர்லி கான்செப்ட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸில் டாபரைனர்ஸ் லா ஆஃப் ட்ரையாட்ஸ் பற்றி பார்த்தோம். ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ தம்ஸ் அப், ஷேர் அமௌங்க யூர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இஃப் யூ ஹவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கடுத்து வரக்கூடிய டாபிக் எல்லாம் பார்க்கலாம். நான் என்னோடய சேனலில் ஃபிசிக்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரின்னு ஸ்டாண்டர்ட் 6 ஸ்டாண்டர்ட் 8 வரைக்கும் எல்லா கான்செப்ட்டும் கவர் பண்ணிவிட்டு இந்த இயர் நான் ஸ்டாண்டர்ட் 9 வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு வரேன். யூ ஆர் நியூ டு மை சேனல் அண்ட் சயின்ஸை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் கிளிக் தி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் டு கெட் த லேட்டஸ்ட் போஸ்ட் ஆன் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ சூன் அகெயின் இன் நெக்ஸ்ட் வீடியோ.